காலை வணக்கம் ஹாலிக்ஸ் வணக்கம் இனியவை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க சோமியா மற்றும் அருண் கூட காலை வணக்கம் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகமே வந்து உள்ளங்கையில அப்படிங்கிற ஒரு பழைய வாசகமா மாறிடுச்சு எந்த கையில கொஞ்சம் காமிங்க இந்த கையிலங்க ஓகே ஏன்னா இந்த கையில தான் நம்ம வந்து போன்ல வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து வாங்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா கொஞ்சம் இன்டர்நெட் வந்து ரெண்டு நாள் கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க உலகம் உள்ளங்கையில இல்ல எங்க தேர்னாலும் கிடைக்கவே கிடைக்காது அந்த ரெண்டு நாள் வந்து நம்ம சென்னை மக்கள் வந்து ரொம்ப குறிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா இப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இன்டர்நெட் மூலமாவது வந்து ஒரு சில விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில போய் சேருது அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அதுல வந்து முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல் லைப்ரரிஸ் பத்தி மொபைல் லைப்ரரிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேன்ல ஃபுல்லா புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அது வந்து பல ஸ்கூல்ஸ்க்குலாம் வரும் நான்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்போ அதெல்லாம் நம்ம போயிட்டு வந்து புக்ஸ் எல்லாம் ரெண்ட் பண்ணி படிச்சுக்கலாம் அந்த மாதிரி தானே சொல்றீங்க நான் சொல்றது இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற மொபைல் லைப்ரரிஸ் பத்தி அதாவது என்னன்னா அவங்க வந்து ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க அவங்களோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு அப்படிங்கறது வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஆன்லைன்லயே அதுக்கான ஒரு தொகையை வந்து நீங்க செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய புக் வந்துடும் அவ்வளவுதான் நானும் இந்த மாதிரி ஒன்று பாத்திருக்கேங்க அதாவது வந்து அந்த கதையில ஆர்வத்தை தூண்டுறதுக்காக ரெண்டு பேஜ் மட்டும் நம்மளுக்கு காட்டுவாங்க அந்த ரெண்டு பேஜ்ல வந்து நம்ம வந்து உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருப்போம் அதுக்கப்புறம் இப்ப என்ன கதையில அண்ணா ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அடுத்த பேஜுக்கு போனா வந்து நீங்க படிக்கணும்னா எங்களோட லைப்ரரி ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்ஃபேக்ட் இதை கொஞ்சம் ஈஸியா இருக்காங்க அந்த ரீடிங்கை வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறையோட செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் இன்னைக்கு புக் மொபைல் டே அப்படிங்கிற ஒரு டேல பேசுறதுக்கு வர பாருங்க இந்த காலகட்டத்திலும் இப்பெல்லாம் மக்கள் இருக்காங்க அதாவது புக்ஸ் எல்லாம் வந்து படிங்க நல்லது அப்படிங்கறது எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நிச்சயமா பட் நல்ல விஷயங்களை வந்து செய்யறதுக்காக தான் அவங்க மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இது மாதிரி பரவாயில்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம வந்து இந்த புக் மொபைல் டேல வந்து தெரிஞ்சுக்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி வந்து ஹெல்த் கான்சியஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா முக்கியம் தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பட் இந்த பகுதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கறேன் வணக்கம் நேயர்களே நலம் அன்புடன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சோரியாசிஸ் நோய் குறித்தும் சோரியாசிஸ்க்கான காரணங்கள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் பேச இருக்கிறோம் இந்த சோரியாசிஸ் என்பது ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்த ஒரு நிலை இருந்தது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தது இன்றைக்கு சோரியாசிஸினுடைய பாதிப்பு வந்து மிக பரவலாக இதனுடைய பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ற யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ ஒரு காலத்தில் இந்த சோரியாசிஸினுடைய பாதிப்பு இல்லாமல் இருந்தது இன்றைக்கு அந்த சோரியாசிஸினுடைய பாதிப்பு பரவலாக இருக்கிறது இப்போ இன்னும் அந்த நோயினுடைய பாதிப்புகள் கூடிகிட்டே இருக்குது அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சோரியாசிஸ் நோயை பொறுத்த வரைக்கும் ஒரு வைரஸ்னாலேயோ அல்லது பாக்டீரியாவினாலேயோ அல்லது ஃபங்கஸ்னாலேயோ அல்லது கிருமிகளாலோ வருவதில்லை என்பது ஒரு விஷயம் அப்போ இதெல்லாம் வரல அப்படின்னா எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோரியாசிஸ் நோயை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடம்புக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகள் அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் நமக்கு உடம்புக்கு ஒவ்வாத ரசாயனங்கள் நம்ம உடம்புல போகும்போது அந்த ரசாயனங்களை நம்ம உடம்பு வெளியே தள்ளுது அது வந்து கல்லீரல் மூலமாக சிறுநீரகம் மூலமாக தோல் மூலமாக வெளியேற்றப்படுகிறது என்றாலும் ஒரு அளவுக்கு மேலேயும் உடம்புல ரசாயனங்கள் தேங்குகின்ற போது அந்த ரசாயன தேக்கம் தான் நம்ம சோரியாசிஸ்ன்னு சொல்கிறோம் அந்த ரசாயன தேக்கத்தை நம்முடைய உடம்பு தன்னை அடித்து கொண்டு அதை வெளியே தள்ளுது அந்த தோல் உரிந்து உரிந்து வெளியில் தள்ளுது அந்த வெளியேற்றுகின்ற ஒரு நிகழ்வு தான் நம்ம இந்த சோரியாசிஸ்ன்னு சொல்கிறோம் உலகத்திலேயே முதன் முதலையாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாகவே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோரியாசிஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் கோழி முட்டை சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை உலகத்திலே முதன் முதல்ல நம்ம தான் சொன்னோம் இந்த கோழி முட்டை வளர்ப்பதற்காக சில ரசாயனங்கள் ஸ்டீராய்டு மருந்துகள்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது தீவனத்திலேயே கலந்து அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு காலத்தில் வந்து 6 மாதம் 1 வருஷம் வளர்ந்த கோழி இப்போதே வந்து 21 நாள் கழித்து தான் முட்டையை பொறிக்கும் அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி ஒரு 35-40 நாட்கள்லேயே கடைக்கு வந்து கோழியாக ஒரு 2 கிலோ 2 கிலோ வெயிட்டு உள்ள கோழியாக மாறக்கூடிய ஒரு மேஜிக் நடக்குது அப்போ அந்த மேஜிக்கில் பயன்படுத்தக்கூடிய சில ரசாயனங்கள் அந்த கோழியை நம்ம சாப்பிடுகிற போது முட்டையை நம்ம சாப்பிடுகிற போது அந்த ஸ்டீராய்டு மருந்துகள் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம உடம்பு அதை வேண்டாம் அப்படின்னு வெளியே தள்ளுது அந்த வெளியே தள்ளுகின்ற போது இந்த சோரியாசிஸ் வரும் அப்படிங்கிற முதல் விஷயத்த நம்ம சொன்னோம் சரி ஓகே சோரியாசிஸை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பொடுகுன்னு இருக்குது பொடுகுக்கும் சோரியாசிஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் எப்படி நம்ம அதை இனம் கண்டறிவது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் இந்த பொடுகு என்று சொன்னால் தலைமுழுக்க சின்ன சின்ன செயல் செயலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம
போடுகின்ற அழைப்போ. ஆனால் சோரியாசிஸ் அப்படின்னா அப்படி கிடையாது. சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் தலை முழுக்க ஒரு உலக வரைபடத்தை தலையில் ஒட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து திட்டு திட்டாக தழும்பு தழும்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வந்து தோல் வந்து கொஞ்சம் தடிமனாகி அதுலேருந்து தோல் செதில் செதிலாக வரக்கூடிய ஒரு நிலை நிகழ்வு ஏற்படுமையானால் அது வந்து சோரியாசிஸ். அப்போ அந்த நிலையில் இந்த சோரியாசிஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம சோரியாசிஸ்னு சொல்லுகின்ற போது நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு ஷாக்கிங் நியூஸ், ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இது வந்து அவங்களுக்கு ஷாக்கிங் நியூஸாக இருக்கும். ஐயோ எனக்கு சோரியாசிஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் கூட யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருப்போம். அப்போ இந்த சோரியாசிஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம், எந்த நிலையிலையும் வரலாம், எந்த குழந்தைகளுக்கும் வரலாம், வயதானவர்களுக்கும் வரலாம். அதனால் யாருக்கு வேணாலும் இந்த சோரியாசிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த சோரியாசிஸ் குறித்த அடிப்படை தகவல்களை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டிருப்பது மிக மிக அவசியம். அந்த தகவல் தெரிந்தால் தான் வீடுகளில் யாருக்காவது இது ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது சோரியாசிஸ் இருக்குமோ அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம உணவுகளை மாற்ற முடியும், நோய்க்கான மருந்துகளை சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும். அதனால் இந்த சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த நோய் குறித்து இருக்கிறது. அதனால் நாளைய நிகழ்ச்சியிலும் நம்ம சோரியாசிஸ் பற்றிய இதில் எத்தனை வகை இருக்கிறது, இந்த நோயை கண்டுபிடிப்பது எப்படி, இந்த நோய்க்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் வழக்கம் போல் நல்ல விஷயம் கற்றுக்கிட்டோம் இல்லையா. நான் உங்ககிட்ட சந்தேகம் என்ன கேட்க வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ புக்ஸ்லாம் அடிக்க வச்சிருக்கோமே, நீங்கள் எத்தனை புக்ஸ் இதில் படிச்சிருக்கீங்க? நீங்கள் இந்த புக்ஸை நான் எடுத்து படிச்சது இல்லைங்க, ஆனால் நான் வீட்டில் நிறைய புக்ஸ் வச்சிருக்கீங்க. அதை தான் நான் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைமில் படிச்சுட்டே வருவேன். அந்த புக்கில் நான் தான் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே அடிக்க வச்சிருக்கேன். யார் நீங்கள் சரி, இதில் நான் வந்து எந்த புக்கை காமிச்சாலும் அதில் வந்து எந்த பகுதி எடுத்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ், நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கு வேணால் ஒரு பிரேக் விட்டுக்கலாம். ஏன்னா பிரேக்கில் வேணால் நான் வந்து உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து வருண பற்றி தப்பாக நினைக்கிறேன். சின்ன பிரேக் எடுத்துருவாங்க. இது ஹாலிக்ஸ் பழங்கும் இனிய பாய் இன்று. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை இந்த நிகழ்ச்சியாக திறந்து பார்த்துட்ருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண்கிற புக் மொபைல் டே அப்படிங்கிற ஒரு டேயில் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். இந்த டாபிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி வேறு ஒரு விஷயம் வந்து ரிலேட் பண்ணுறாங்க. மொபைலில் புக் பண்ணுறது பற்றிலாம் இந்த பசங்க பாரு எவ்வளோ அழகாக வந்து சொல்லித்தர போகிறாங்க அப்படிலாம் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. மொபைல் லைப்ரரிஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் அமைய போகுது. இல்லை நிச்சயமாக நம்ம இதுக்கு மேலே இதை பற்றி பேசணும்னா புரிஞ்சதும் எல்லாருக்கும் புரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ரீடர்ஸ் கிளப்பில் வந்து சேதுராமன் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். மிக்க நன்றி சார். சார், மொபைல் லைப்ரரிஸ் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது நம்ம நாட்டில் குறிப்பாக வந்து தமிழகத்தில் அது மாதிரி மொபைல் லைப்ரரிஸ் வந்து இருக்குங்களா? இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1937 வந்து தெர்வாச மொபைல் லைப்ரரி, அது வந்துட்டு மன்னார்குடி தாலுக்காவில் ஏதோ ஒருத்தர் வந்து செட்டப் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா கிராமத்துக்கு வந்து ஒரு சின்ன மாட்டு வண்டியில் வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதை புஸ்தகங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அப்போயே பண்ணியிருந்திருக்காரு. பட் இன்றைக்கி வந்துட்டு ஒன்று வந்து நாட் ஓன்லி தட் வாஸ் அ ஃபெயிலியர் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், எல்லாருமே போய் நேரில் புஸ்தகத்தை பார்த்து எடுத்து படிக்க தான் விரும்பிட்டு இருந்தாங்க. பட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு டியூ டு பாசிட்டி ஆஃப் டைம் அண்ட் வேரியஸ் அதர் ஃபேக்டர், ட்ராவல் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை அதெல்லாம் இருந்ததுனால இன்றைக்கி வந்து அகெயின் ஐ திங்க் த கான்செப்ட் இஸ் பிக்கிங் அப் இந்த மொபிலிட்டி அப்படிங்கிறது. ஓகே சார், நீங்கள் சொன்ன எக்ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு காலகட்டம் மாறி இருக்குன்னு சொல்லலாம் சார். புக்குனா என்னன்னு தெரியாது, இல்லை புக்கு வந்து கிடைக்காத சூழ்நிலை, இல்லை காசு கொடுத்து வாங்க முடியாது, இல்லை அதை படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ வந்து புக்கு அப்படிங்கிறது வீட்லேயே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, இல்லை புக் இல்லைனா கூட புக்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அண்ட் புக்கு போய் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கே கவர்மெண்ட் லைப்ரரிஸ்லாம் கூட இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்க காலகட்டத்தில் புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வேறு, புக்கை நம்மளே விரும்பி படிக்காமல் இருக்கிறது வேறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு காலகட்டத்துக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து புக்கு விரும்பி படிக்காமல் இருக்காங்க, அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள். ஏன்னா ஒன்று வந்துட்டு யாருக்கும் டைம் கிடையாது. இன்ஃபேக்ட் சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரலாம் இன்றைக்கி டைம் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது வந்துட்டு வீட்லேருந்து ஆஃபீஸ் போகிறது, வீட்லேயும் ஸ்கூல் போகிறது வருது, இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இன் மெட்ரோஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் வந்துட்டு இந்த டைம் இல்லாததுனாலே பல பேர் வந்துட்டு லைப்ரரிக்கு போக முடியறதில்ல நிறைய. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய லைப்ரரிஸ் வந்து தே ஹவ் க்ளோஸ்டம் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஓகே சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம மொபைல் லைப்ரரிஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வாசிப்பு பழக்கத்தோடைய முக்கியத்துவம் பற்றி தான் வந்து பேச வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். இப்போ நேரமின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு காரணமாகவே வந்து கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து சொல்கிற ஒரு உண்மையாக வந்து இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு 10 நிமிஷத்தில் கூட நான் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறப்போ எதனால் வந்து இந்த புக் படிக்கிற அந்த ஆர்வம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த ரீசன் வந்து சொல்லுங்கள் சார். ஒன்று வந்து ப்ராப்ளி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது வந்துட்டு வேரியஸ் கேட்ஜெட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது. இப்போ வந்துட்டு ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று கேம்ஸ்,
அந்த கேம்ஸில் வந்து பீப்புள் ஹவு மச் டைம் தே ஸ்பெண்ட் ஆன் கேம்ஸ், அது ஒன்று இருக்குது. இன்னொரு ஃபேக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ நேரம் இருக்காங்க, தீஸ் ஆர் ஆல் வேரியஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இஃப் தி கட் டவுன் ஆன் தீஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டெஃபினெட்லி தேர் பின் எ பொசிஷன் டு மேக் அவுட் அட்லீஸ்ட் 1 hour a day. ஸோ அந்த 1 hour கண்டிப்பாக புத்தகம் இது பண்ண முடியும். ஸோ ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் சேஞ்ச், அதுதான் வந்து ஃபேக்டர். ரேதர் தென் வந்துட்டு ஒரு டைம் இல்லைன்றத சொல்கிறத விட ப்ரியாரிட்டிஸ் வந்து எனக்கு வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் இது கேம்ஸ் அந்த மாதிரி போயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, ரீடிங் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டுக்குமா இல்லை புக்ஸ் பற்றி பேசிட்டுக்குமான்னு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன் சார். இப்போ வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது, அண்ட் ஃபேஸ்புக் வால் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கும் காரணம் நிறையா பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாசிப்புக்கும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க, அண்ட் ஏன் எஃபெக்டிவான விஷயம்னு நினைக்கிறீங்க? புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறது ஃபோக்கஸ்டு ரீடிங். ஸோ யூ சூஸ் ஒன் டாபிக், யூ கோ இன்டெப்த், அந்த இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அந்த டாபிக் எடுத்து நம்ம பண்ண முடியும். இது வந்து இப்போ ஃபேஸ்புக் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு யூ கெட் என் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரேண்டம் ரிசல்ட், ரேண்டம், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹவு மச் இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ க்வெஸ்டின் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு என்ன கேரியரு, நம்ம வந்து எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது, அந்த டிசிஷன் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த புஸ்தகத்தை மட்டும் வாசிக்கிறதுங்கிறது அதுதான் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து நிறையா வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி இருப்பி அங்கே ஹோல்ஸ் போடுற மாதிரி தான். ஸோ எல்லாத்துலேயும் தான் இன்ஃபர்மேஷன் அப்படியே ஏதோ படிக்கிறோம் அவ்வளோதானே தவிர எது நமக்கு தேவைங்கிறது வந்து கம்மியாக போயிடுச்சு ஆக்சுவலாக, அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய இந்த மொபைல் லைப்ரரியில் என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்து இடம்பெறுது, எந்த வயதில் இருந்து இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து புக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், பயோகிராஃபி, மேனேஜ்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப், பிஸ்னஸ் புக், ஸ்பிரிச்சுவல், ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த், அந்த மாதிரி எல்லாம் ஆங்கிலம் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து 2-3 வயசு குழந்தைகள்லேருந்து படிக்கக்கூடிய அளவுக்கு வச்சுருக்கோம் புத்தகங்கள். கிட்டத்தட்ட 15,000 புத்தகங்கள் இருக்குது நூலகத்தில். இது ஆரம்பிக்கும் போது 1,000 புத்தகங்களோடு நாங்கள் ஆரம்பித்தோம், இன்றைக்கி வந்து 15,000 புத்தகங்கள் இருக்குது. ஸோ எதாவது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு போர்ட் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, படம் இருக்கும் அதில் வந்துட்டு, ப்ளஸ் அதை வச்சு ஒரு மதர் வந்துட்டு கூட உட்காந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான புத்தகங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் படிக்கிற அளவுக்கு இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து ஃப்ரீயாக வந்து பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து ஒரு அந்த மழை வெள்ளம் டைமில் வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சர்வீஸ் வந்து அப்பா ஃப்ரீ அப்படிங்கிறதுக்காகவே வந்து பஸ்ஸில் போக வேலை இல்லாதவங்களும் யூஸ் பண்ணது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் வந்து நம்ம ஃப்ரீயாக கல்வி தராங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து ட்ராப் அவுட்ஸாக இருக்கிறவங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்க வைக்க விரும்பாத பேரண்ட்ஸ் இல்லை அந்த இனிஷியேட்டிவ் எடுக்காத பேரண்ட்ஸ்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ சில சர்வீஸ்லாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு நாவல்ட்டி ஏற்படுத்தினா தான் அதுக்கிட்ட எல்லாருமே வந்து சேர்றாங்கன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ரீடர்ஸ் கிளப் மூலியமாக எல்லாருக்கிட்ட ஏற்படுத்திட்டு இருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, அதை வந்து அவங்கள ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கான வழிகள்லாம் என்ன நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு நூலகம் ஆக்சுவலாக. இது வந்து இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ் மோட்டிவ். இன்ஃபேக்ட் என்னோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் ஹஸ் டர்ன்ட் மோர் டுவோர்ட்ஸ் அ சர்வீஸ் அஸ்பெக்ட் ஆக்சுவலாக. ஆஃப்டர் ஸ்டார்டிங் திஸ் லைப்ரரி, இன்ஃபேக்ட் வி இன்ட்ரொடியூஸ்ட் வித் அ கான்செப்ட் ஆஃப் யூ பே 1 rupee a day த்ரூ அவுட் த இயர், தட் இஸ் 365 rupees ஃபார் 1 year, அண்ட் ஐ வில் கெட் த புக் டெலிவர்ட், அந்த மாதிரி கான்செப்ட் தான் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறீங்க. ஆமாம். ஸோ ஒரு அதாவது வந்து படிக்காத இப்போ ஒரு லைப்ரரியில் போயிட்டு நான் புக் எடுக்கணும், 1500 நான் மெம்பர்ஷிப் உங்களுக்கு சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் பீப்புள் திங்க் எனக்கு டைம் அவ்வளோக்கு இருக்குமா, நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன்னா அதை வந்துட்டு படிக்குவாங்களே, புத்தகத்தை படிப்பாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ இந்த இதை பொறுத்தவரை 1 rupee அப்படிங்க, சரி 1 rupee தானே, 1 நாளைக்கு 1 rupee ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி அவங்கள படிக்க வைக்கணுங்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா readersclub.co.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் வச்சுருக்கோம். அந்த இணையதளத்தில் போயிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஸோ அதில் போயிட்டு ஒவ்வொரு இதுவும் அழகாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்போம். புக் நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், ஆத்தர் நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன புக்கு தேவையோ அதை எடுத்துட்டாங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் பண்ணிருக்கோம். ஓகே, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய ஸ்டோரி கேட்டு வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து ஒரு புது ஆக்டிவிட்டி வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ உங்களுடைய இந்த ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வந்து சொல்லுங்கள் சார். இந்த வயதில் நீங்கள் வந்து தொடங்குறீங்க? ரீடிங் வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் தூங்கினதுங்க ஆக்சுவலாக. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8th standard அது மாதிரி படிக்கும்போதே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்போ வந்து இந்த GK Today அந்த மாதிரி காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ அந்த மாதிரி எல்லாருக்கும், ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் என்னென்னா ப்ரைவேட் செக்டர் எதுவும் கிடையாது. ஸோ எல்லோரும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோன்ட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி அப்படின்லாம் முன்னாடி ஒரு மேகசின் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி மேகசின்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மற்ற புக்ஸுக்கு அப்படியே வந்தது. ஓகே சார், இப்போ வந்து காமிக் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் பீப்புளோட டீனேஜர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60s ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு இன்னைக்கு வரைக்கும் பெரிய பிஸ்னஸாக அதை வந்து ஒரு படமாக ரெப்ளிகேட் பண்ண முடியுது, அது மூலயமா நிறைய விஷயங்கள் வெளிக்கொண்டு வர முடியுதுன்னு சொல்லலாம். கால் மார்க்ஸ் வந்து சூப்பராக ஒரு புக் எழுதிட்டு போயிட்டாரு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட
விளைவுகள் வந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ புக் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்களை செய்யும் அப்படிங்கிற ஒரு டெலபோர்ட்டர் மாதிரியான விஷயமா இருக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு புரியுது. ஸோ என்ன மாதிரியான புக்ஸ்லாம் வந்து இப்போ இருக்க சந்ததியர் அதாவது வந்து சில்ட்ரன்கிட்டலாம் கொண்டு போய் சேர்த்தா பின்னாளில் வந்து நம்மளோட தேசத்துக்கும் இல்லை நம்மளோட சொசைட்டிக்கே ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எல்லாருமே விரும்புறது ஒரு எல்லாமே ஒரு காமிக் ஃபார்மில் இருந்தனா இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு ரீட். அது வந்து பிக்சர் ரெப்ரஸன்டேஷனோட ஸோ அதுதான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஈவன் ஒரு ராமாயணம் மகாபாரதமாக இருக்கட்டும் அது ஒரு காமிக் ஃபார்மில் இருக்கும்போது தான் எல்லாருமே அதை படிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டு தான் இப்போது இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இன்றைக்கி குழந்தைங்க படிக்கிற புஸ்தகம் வந்துட்டு நம்ம கல்ச்சர் ஓரியண்டாகவே கிடையாது. எல்லாமே வந்துட்டு மோர் டுவோர்ட்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர். அங்கே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற கேரக்டர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இடத்துல ஏதோ டிவியில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, ஆலினால் அழகராஜான ஒரு கேரக்டர் சம்திங் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் ஒன் புக் ஜெரோனிமோ ஸ்டில்டன் அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் ஆர் கமிங். ஸோ அந்த இதுதான் வந்து ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா புக்ஸ் ஆக்சுவலாக பட் ஆனால் கிளாசிக்ஸ் ப்ளஸ் வந்துட்டு நம்ம கல்ச்சர் ஓரியன்டான உள்ள புஸ்தகங்கள் இப்போ வந்து பஞ்சதந்திர ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட்டு போச்சு. நம்ம மகாபாரதம் ராமாயணத்துலேயே எவ்வளோ துணை கதைகள் இருக்குது, அந்த துணை கதைகள் மூலிமா நிறைய மாறலை கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த சின்ன வயசில் நம்ம அந்த மாறல் சேர்த்தா தான் நம்ம சொசைட்டிக்கும் நல்லது நமக்கும் நல்லது. பட் ஆனால் அது வந்து இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நம்ம லைப்ரரி மூலிமா நிறையா அது மாதிரி புஸ்தகங்களை வந்துட்டு எடுத்து அதை வந்துட்டு அவங்க படித்தாலும் படிக்கிறனாலும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த புக்கை ஆட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம அவங்க அட்லீஸ்ட் ஏன்னா ஒன்ஸ் அவங்க படிக்க ஆரம்பித்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தியாச்சு அப்படின்னு சொன்னோன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் தம். அதுக்கப்புறம் அவங்களே வந்து கேட்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணாட்டினாலும் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி புத்தகங்களை வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. நிச்சயமா சார். புத்தகங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை திருப்பி நம்ம வந்து சமூகத்துக்கு எந்த அளவுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதோடைய இம்பார்ட்டன்ஸும் வந்து இன்றைக்கி வந்து புக் மொபைல் டேயில் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. நிச்சயமாக. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புத்தகங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிற சில சந்தேகங்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை காலை வேளையில் பார்த்துட்டு இருக்கீங்க. ரீடிங் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரோட முடிஞ்சிடக்கூடாதுப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புக் மொபைல் டேயில் சேதுராமன் சார் ரீடர்ஸ் கிளப்லேருந்து வந்திருக்காரு. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ஸோ வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேயே வந்து ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுவும் இனிஷியேட் பண்ண வேண்டியதில்லை. அவங்களுக்கே அந்த ஒரு பழக்கம் வந்து நீண்ட காலம் வந்து இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் சார். அப்படி இருக்கும்பொழுது இப்போது வீட்டில் அப்பா அம்மா வந்து ஒரு புக் வந்து கொடுத்து படி, இது வந்து படிச்சுப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறத விட ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் சொன்னால் வந்து மோஸ்ட்லி இந்த குழந்தைங்க வந்து கேட்டுப்பாங்க, அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் வந்து கேட்டுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஸ்கூலில் இதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கலாம்னு சொல்லுங்கள். ஸ்கூலில் தான் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க இனிஷியேட் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து எல்லா ஸ்கூல்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு இது தான், அகாடமிக் ரீடிங் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸை. அஃப்கோர்ஸ் அங்கேயும் லைப்ரரி இருக்குது, லைப்ரரி ஹவர்னு வைக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு படிச்சுட்டு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரி எழுதிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சில ஸ்கூலில். பட் அது இன்னும் எஃபெக்டிவாக வரல, எந்த ஸ்கூல்லையும் அதை ஃபாலோ பண்ணல. பட் மோர் தேன் எனி திங்கல்ஸ் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா ஸ்கூலை விட வந்துட்டு வீட்டில் ஹவு த பேரண்ட்ஸ் பிஹேவ் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு குழந்தை வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணது, மீதி ரெஸ்ட் ஆஃப் த டே அவங்க வந்து குழந்தைங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் படித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அது படிக்கும்போது பக்கத்தில் வந்து அது என்ன புக்குன்னு பார்க்கும். ஸோ அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் பிக்கப் ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேரண்ட்ஸே நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஈவன் நான் பார்த்துருக்கேன் ஒரு 5th படிக்கிற குழந்தைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, அதனால வந்து லைப்ரரியில் புக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஓகே. அதுவும் என்ன குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு அந்த மாதிரி இதுக்கலாமே. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவங்க அகாடமிக்கு வந்துட்டு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பயத்தை ஃபியரை ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்துட்டு அதுதான் முக்கியம் அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸே அதை வலியுறுத்திடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மோர் தேன் அகாடமிக் இது வந்து, ஏன்னா அகாடமிக் கேரியரில் வந்து ஒருத்தவங்க என்ன டிகிரி படிச்சிருக்காங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க வந்து எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதர் ஆஸ்பெக்ட்லேருந்து கெயின் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். அது நாவல் படித்தாலும் அந்த நாவலில் வந்து பல இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கேதர் பண்ண முடியும். ஓகே. நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போக முடியாத இடத்துக்குலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா போன மாதிரி ஒரு ஃபீலை வந்து ஒரு நாவல் கொண்டு வர முடியும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ உங்களை பற்றின உங்களோட ரீடிங் ஹேபிட் பற்றி தான் ஒரு கேள்வி இருக்குது. உங்களை இன்ஸ்பயர் பண்ண புக் எதுன்னு சொல்லுங்கள். என்ன மாதிரியான புக்ஸ் நீங்கள் அதிகமாக படிக்கிறது உண்டு, அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ரீடிங் ஹேபிட்டை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி ஒரு சூப்பரான புக் எதுனா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா அந்த டைமில். அப்போ வந்து காந்தியோடது சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க. அது அப்போ வந்துட்டு ஒரு 10th 11th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி புக் தான் படித்தேன், அதுக்கப்புறம் அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். பட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் புக் ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப விரும்பி பிடிச்ச புக் அப்படின்னு சொன்னால் விவேகானந்தரோட விரிவான வாழ்க்கை வரலாறுன்னு ஒரு புத்தகம், அவரோட கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்ட்ரி அதில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ண புக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதுவே நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்துட்டு
இப்போ இதுன்னு வச்சுக்கோங்களேன் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒருத்தர் வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட இந்த மாதிரியான புத்தகங்கள் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுதுணையாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம புத்தகங்கள் பற்றி வந்து பேசும்பொழுது பொதுவாக வந்து நிறைய எழுத்தாளர்கள் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் வந்து படிக்காதீங்க, தேர்ந்தெடுத்து படிங்க, ஸ்பெசிஃபிக்காக வந்து சூஸ் யுவர் புக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சூஸ் யுவர் புக் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் சார். அது அவங்கவுங்களோட கேரியர் இதை பொறுத்து இருக்குங்க, கோலை பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் அ யூனிக் டேலண்ட். அது வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு எது கொடுத்தா பெட்டர் அப்படிங்கிறத அவங்க பார்த்து அவங்க கைட் பண்ணும். பின்னால் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, யூ ரீட் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்துட்டு ஐ திங்க் இது வந்து உனக்கு நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அந்த குழந்தைய படிக்க வைக்கணும். ஏன்னா என்றைக்குமே நம்மளாக ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணும்போது வி கெட் ஆல்வேஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஆஸ்பெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு நம்ம கொடுக்க முடியும். சமூகத்துக்கு வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான் சார். ஏன்னா அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களும் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய விஷயத்தை வந்து சமூகத்துக்கு எழுத்துக்கள் மூலமா வந்து திருப்பி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் வருண் மென்ஷன் பண்ண மெயின் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது எல்லாம் வந்து படிக்கிறவங்களுக்கும் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிடைக்கும். அப்படிதான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வந்து முயற்சி பண்ணி கடைசியில் வந்து நான் வந்து கைவிட போகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் வந்து விடாமுயற்சியை பற்றி கற்றுக்கிட்டாரு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையாக இல்லை வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இம்பாக்டை வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுத்தின புத்தகங்கள் ஏதாவது இருக்குங்களா? அது விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு. அதில் உங்களுக்கு வந்து என்ன ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்து? அவர் வந்துட்டு ஹி சோ டேலண்டட். அவர் நினைச்சிருந்தாருனா வந்துட்டு அந்த பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்துட்டு எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்திருக்கலாம், இல்லாட்டி அங்கே அன்னைக்கு இருந்த சம்ஸ்தானத்தில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அவர் வந்துட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் அவங்க அம்மா கூட வந்துட்டு சாப்பாடு சரியாக போட முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஃபோர்ஸ் பண்ணலை, பட் ஆனால் வந்துட்டு அவராக தேர்ந்துக்கிட்ட ஒரு வாழ்க்கை. அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு போட முடியல, அவங்க அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவங்களுக்கு வந்துட்டு அதை சரியாக கவனிக்க முடியல, மருந்து மாத்திரை வாங்கிறது கூட அவங்கள்ட்ட பைசா இல்லாமல் ஒரு சூழ்நிலை. ப்ளஸ் அவங்களோட இரு சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனாங்க. இன்ஃபேக்ட் வந்து இட் வாஸ் அ சூசைட் அட்டெம்ப்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, வறுமை தாங்காமல் அந்த மாதிரி ஒரு இதையும் ஏற்றுக்கிட்டு அவர் வந்து நல்ல விஷயத்துக்காக திரும்பினார். இந்தியாவே வந்துட்டு உலகுக்கு வந்து ஒரு பெரிய இதாக அறிமுகப்படுத்தின விவேகானந்தர் தான். ஸோ அவர் வந்து தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேர் அவரால் கிடைச்சது ஆக்சுவலாக பாரதத்துக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நம்ம எதாவது செய்யணும் அப்படின்றது தான் அந்த புக்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். நிச்சயமாக, அதாவது வந்து நீங்கள் சிக்காகோக்கு வந்து பேசுங்க அப்படின்னு அவரை கூப்பிட்ற அளவுக்கு இருந்த அந்த காலகட்டம் அது. அதாவது அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லண்டனில் போய் கூட செட்டில் ஆயிருக்கலாம், ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வெளிநாட்டில் தான் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு வச்சுக்காங்க. அந்த மாதிரி வந்து காலகட்டம் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் சின்ன குழந்தைங்கக்கிட்ட அவங்களுக்கு புரியாது புரியாதுன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் கொடுக்காம விட்டுரும். பட் 10 வயசு ஆகிறதுக்குள்ள அவங்க வந்து நல்லது அப்படிங்கிற ரேஷியோட கெட்டது நிறையா கற்றுக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உலகம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 வயசு குழந்தைக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு மூணு புத்தகங்கள்லாம் ஸ்டீரியோ டைப் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த புத்தகங்கள்லாம் படிக்கலாம் அவங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிற மூணு புத்தகங்கள் சொல்லுங்கள். ராமாயணம் மகாபாரதம் கண்டிப்பாக அதில் வரணுங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தைங்க வந்துட்டு நம்மளோட அந்த இதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. அதே மாதிரி சி இட்ஸ் நத்திங் டு டூ வித் த ரிலிஜன் ஆக்சுவலாக. அதுலேயே நம்ம என்ன மாரல் எடுத்துக்கிறோங்கிறதா இம்பார்ட்டன்ட். அதில் எவ்வளோ துணை கதைகள், அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து எதனால் வந்தது, அது மூலியமாக என்ன விஷயங்கள் சொல்லப்படுது, இந்த மாதிரி கதைகள் நிறையா இருக்குது. ப்ளஸ் பஞ்சதந்திர ஸ்டோரிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு மாரல் தான் ஃபுல்லாக ஆக்சுவலாக. அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் த மாரல்ஸ் தான் அந்த ஸ்டோரிஸ் ஆர் ரிட்டன். ஸோ அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபஸ்ட்டு குழந்தைகள் நம்ம கொடுக்கணுமே. இப்போ உங்களை மாதிரி நிறைய பீப்பிள் வந்து அஸ்பயர் பண்ணி அவங்களோட லொக்காலிட்டியில் இதெல்லாம் வந்து செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க, இல்லை உங்கள் கூட வந்து ஒரு நெட்ஒர்க் பண்ண நிறைய பேர் செயல்படுறதுக்கு நினைப்பாங்க, அவங்களுக்குலாம் உங்களை காண்டாக்ட் பண்ணனா அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இணையதளம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். எங்கள் இணையதளம் வந்துட்டு readersclub.co.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுலேயே மற்ற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாமல் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்துட்டு அது மூலியமாக எங்களுக்கு தொடர்பு கொள்ள. ஓகே சார், நீங்கள் வந்து படிக்கிறது வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமூகத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியான ஒரு எண்ணோட்டம் உள்ள இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? வெறும் வாசிப்பு அப்படிங்கிறத கூட நிறுத்தி விடாமல் வாசிப்பாளர்கள் வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். அட்வைஸ்ன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னோன்னா அட்வைஸ்னாலே வந்துட்டு எப்போதுமே கசக்கும் அது. ஸோ அதனால வந்துட்டு அட்வைஸ் கிடையாது, ஒப்பீனியனாக மாற்றலாமா? ஒப்பீனியன் கூட கிடையாது, என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் அவ்வளோதான். அது வந்து ஐ ரெஸ்ட்ரிக்ட் இட் வித்தின் மை செல்ஃப் அவ்வளோதான். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் எவ்ரிபடி அது எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது டுவர்ட்ஸ் சொசைட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பல விஷயங்கள் வந்து சொசைட்டியில் தட்டி கேட்காதனாலே வந்து அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ஒன்று நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுன்னா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து எதிர்த்து கேட்கணும் அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னாவே எல்லோரையும் ஒரு பயத்தை தான் உண்டாக்குது ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிற இந்த அகாடமிக் கோர்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பயந்து என்னோடய வேலை மட்டும் பார்த்தா போதும், அதை தவிர நான் எதுலையும் இன்வால்வ் ஆகலை,
அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அடிமை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களை கொண்டு போய் தள்ளிடும் ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு வந்து லஞ்சம் இல்லாமல் நீ எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தள்ளி விட்டுரும். ஸோ அந்த பொறுப்பை அவங்க ஒரு சின்ன சின்ன பொறுப்பை அவங்க எடுத்து அங்கங்கே அவங்களால முடிஞ்சதை தட்டி கேட்டு பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். நிச்சயமா இன்னைக்கு வந்து ஒரு வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் லைப்ரரி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு, ஒரு ஒருத்தருடைய மைண்ட்ல எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நிச்சயமா நம்ம வீட்டில் லைப்ரரி வச்சுக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயம் தான், பட் அதை நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து சுயநலம் மாதிரி இருக்கு. மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கத்திலையும் வந்து ஒரு கோயில் கருவறைக்குள்ள எத்தனை பேரால போக முடியும்னு தெரியல, அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள ஆல்டருக்குள்ள போக முடியுமான்னு தெரியல, பள்ளிவாசல்ல எல்லாராலையும் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதம் சார்ந்த கடவுள்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புக் மூலியமா தான் எல்லாரும் ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது புரியுது. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். மிக்க நன்றி சார். தொடர்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் பழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் ஹாலிக்ஸ் பழங்கும் இனிய வயன நிகழ்ச்சியா தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் கூட சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து கதை சொல்லுவாங்க. அப்போ இருந்த கதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் கதை இருக்கும், ஆனா அந்த கதைக்குள்ள வந்து பல விஷயங்கள் வந்து புதஞ்சிருக்கும். நம்மளுக்கு அப்போ அதை வந்து புரியாது. பிற்காலத்துல நம்மளுக்கும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஏஜ்ல நம்ம அதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். இதை வந்து ரொம்ப தியோரிட்டிக்கலா ப்ராக்டிக்கலா அப்படின்லாம் வந்து நடக்காது. ரொம்ப சர்வசாதாரணமா நம்மளே வந்து என்னைக்கோ ஒன்னால ஒரு கதையை பத்தி யோசிப்போம், ஓ இந்த ஒரு காரணத்தினாலதான் இப்படி ஒரு கதையை வந்து அன்னைக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்கல்ல அப்படின்னு நாமளே உணர ஆரம்பிப்போம் இல்லையா. ஓமையோட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாதே நாமினால் சுட்ட விட அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ற வார்த்தை வந்து தீயோட ரொம்ப வந்து விரயம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க, வீரியம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையோட வீரியம் உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து எழுதி வச்சுட்டாங்க, அதை நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க உணர்ச்சி தோன்ற மாதிரியான விஷயம். யா ஆமா நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்ச அறிஞர்கள் கிட்ட எப்பவுமே பேசுறப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை கத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணிட்டாலே போதும் எப்பவுமே செம்மைப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அறிஞர் தான் இப்ப வந்து சூப்பரான விஷயத்த நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. நாம் வந்து பல நேரங்களில் ஓசியாக அட்வைஸ் கொடுக்குறோம், ஒருத்தருக்கு தேவையே இருக்காது ஆனால் நம்ம அறிவெல்லாம் அவர்கிட்ட காமிக்கிறதுக்காக ஓசியாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறது. என்னுடைய நண்பர் வந்து வார வாரம் வியாழக்கிழமை ஒரு கோயிலுக்கு போவார். அந்த கோயிலுக்கு முன்னாடி நிறைய பேர் முடியாத யாசகர்கள் உட்காந்துருப்பாங்க. உடம்பு முடியாது, சில பேர் கால் இருக்காது, சில பேர் கை இருக்காது, சில பேருக்கு தொழுநோய், சில பேருக்கு பார்வை தெரியாது, அவங்கெல்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா சாப்பாடை ஒரு பொட்டலமாக கட்டிட்டு, அவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் கிடையாது, சாதாரணமான குடும்பம்தான், ஒரு மிடில் கிளாஸ்னு சொல்லலாம், அவ்வளோதான் வருமானம் இருந்தாலும் அவர் அதில் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு உணவு பொட்டலங்கள்லாம் வாங்கி அவங்க எல்லாருக்கும் வரிசையாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே வருவார். அப்படி வரும்போது ஒரு நாள் சொன்னார், அவர் வந்து அவர் ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருவார், அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இந்த வலது பக்கமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருவார், இதுதான் அவங்களுடைய வழக்கம். 50 ஃபுட் பாக்கெட் வாங்குறாரு ஒரு இடத்துல சொல்லி, இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இவர் லெஃப்ட் சைடில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு அம்மாவுக்கு, தம்பி 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 என்ன திரும்பி பார்த்தார், என்னம்மா அந்த பக்கம்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுக்கல அப்படின்னு. நான் அவர் சொன்னார், அதை பாருங்கம்மா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் 5-6 வருஷமாக இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் எப்படி கொடுக்குறதுன்னு, இந்த ஓசியில் அட்வைஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு. இதை நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன பொறி தட்டினது. நாம் வந்து ஒரு பெரிய மனிதர், நம்ம பேச்சை எல்லாரும் கேட்கணும், நமக்கு வந்து ஆலோசனையும் அறிவுரையும் கூறுறதுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறதே ஒரு அற்பத்தனம்தான். யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏங்க இதை எப்படிங்க செய்யலாம் அப்படின்னு கேட்குற வரைக்கும் வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்முடைய அபிப்பிராயத்தை அடுத்தவங்க மேலே திணிக்காமல் இருக்கிறதும் நல்லது. இந்த வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வருவாங்க, பார்த்துட்டு இந்த ஹாலை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லா இருக்குமே, அந்த பக்கத்து பிளாட்டையும் நீங்களே வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் அகலமாக இருக்குமே, நல்லா இருக்குமே, ஸ்டோர் ரூம் எங்கே வைப்பீங்க, சாமி ரூமுக்கு தனியாக இருக்கணுமே, இல்லைனா பெண்களுக்கு கஷ்டமாச்சே, இப்படியெல்லாம் யோசனையை சொல்லுவாங்க. இது என்ன பிரச்சனைனா நாம் இருக்கும்போது யோசனை சொன்னால் நம்ம அந்த வந்து புல்லட் ப்ரூஃப் மாதிரி, நம்ம புல்லட் ப்ரூஃப் கோட் மாதிரி எல்லா யோசனையுமே நம்ம அப்படி தடுத்து நிறுத்திடுவோம். ஆனால் எல்லாத்துக்குமே வல்னரபுளாக இருக்கிறது யாருன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள். ஒய்ஃப் இருக்கும்போது வந்து இப்படி ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, இதை வீடுங்க அவர்லாம் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு தெரியுங்களா, ரொம்ப வசதியாக இருக்குது, அந்த வீடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று உள்ளே விடுவார். அப்புறம் என்ன இருந்தாலுங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, உங்கள் சமையல் ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள், இதனால் வந்து புகையெல்லாம் மூக்கில் போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இப்படி சொன்ன உடனே அவங்களால சும்மா இருக்க முடியுமா,
இதை இன்னும் கொஞ்சம் அகலமாக கட்டுங்க, இன்னும் கொஞ்சம் லாஃப்ட்லாம் வைங்க, அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டு போயிடுவார். இவர் யோசனை சொல்ல உடனே இதை செய்யணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க முக்கிய ஒத்தக்காலில் நிற்பாங்க. பணம் இல்லை, சம்பாதிக்கிறவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் ஒரு வீடு கட்டுறதுன்னு. இப்படி வந்துட்டு ஓசியில் ஒரு அட்வைஸை கொடுத்து எல்லாரையும் குழப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது. நம்ம வேலையிலேயே பயங்கரமான பள்ளம்லாம் இருக்குது. நான் செய்ய வேண்டிய வேலையிலேயே நான் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நான் போய் என்ன அடுத்தவங்களுக்கு சொல்கிறது? அதே மாதிரி தேவையே இல்லாமல் நீ இப்படி தான் பண்ணணும், இந்த கோர்ஸில் தான் சேர்த்துணும், அந்த பையனுக்கு விருப்பமே இருக்காது, இந்த கோர்ஸில் தான் சேர்த்துணும், இந்த காலேஜ் தான் பெஸ்ட்டு. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை அட்வைஸை ஓசியாக மற்றவங்களுக்கு கொடுக்குறோங்கிறத நம்ம நினச்சி பார்த்தோம்னா நைட்டு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு டைரியில் எழுதி பார்த்தா இன்றைக்கி யார் யாருக்கு நம்ம ஓசியில் அட்வைஸ் கொடுத்துருக்கோம், அந்த முக்கால்வாசி அட்வைஸ் எல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கோம் அல்லது அது குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கோம். நாம் போய் ஒரு இடத்துல நமக்கே தேவையில்லாமல் ஒரு அட்வைஸை கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, அடுத்தவங்களை இது செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. முடிஞ்சால் நாம் செய்யலாம், நம்மளால் செய்ய முடியலன்னா நம்ம பேசாமல் இருக்கிறது தான் உத்தமம். எந்த ஒரு காலகட்டத்துலேயும் நாம் அவங்களுக்கு போய் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இப்போ அந்த அம்மா போய் இந்த பக்கம் கொடுங்கன்னா அவர் திரும்பி, ஏம்மா நீ வேணா போய் கொடுமா, நீ போய் வாங்கிட்டு போய் கொடு, நீ ஏன் என்ன வந்து சொல்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார்னா அந்த அம்மா செய்ய முடியுமா? நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போக வேண்டிய, கோயிலுக்கு வழிபட வந்திருக்கியா, கோயிலுக்கு வழிபட்டுட்டு போ. அதே மாதிரி தான் வழிபடுற இடத்துல சில பேர் யோசனைகள் சொல்லுவாங்க, எங்க இப்படி கும்பிடக்கூடாதுங்க, இப்படி கும்பிடுங்க, இந்த பக்கம் நிற்கக்கூடாதுங்க, சனியை நேராக கும்பிட்டீங்கன்னா சனி வந்து பிடிச்சிக்குங்க, கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க, இப்படிலாம் யோசனை. நான் என்ன சொல்கிறேன், ஆயிரம் விதமாக பிரார்த்தனை பண்ணலாம், மனசை உருகி யார் பிரார்த்தனை பண்ணாலும் அதுக்கு இறைமை அருள் புரியுங்கிறாங்க. அப்போ நாம் ஏன் போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, நாம் போனோமா கும்பிட்டோமா யாருக்கும் தொல்லை இல்லாமல் வெளியே வந்தோமான்னு வாழ்கிறது தான் சிறந்த வாழ்க்கை. எனவே இனிமேலாவது நாம் இலவச அறிவுரைகளை தவிர்ப்போம், அடுத்தவர்களுக்கு அதை தராமல் இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், அவரோட கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து சூப்பரான ஆப்டான டாபிக் எடுத்து நம்ம வந்து அதை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிக்க முடியுமோ தொகுத்து வழங்க முடியுமோ முடிஞ்சாச்சு. பட் நீங்கள் பர்சனலாக இன்றைக்கி உணர்ற விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? இன்றைக்கி நான் பர்சனலாக உணர்ற விஷயம் என்ன அப்படின்னா, கில்ட்டி கான்ஷியஸாக தான் இருக்கு வரும். ஏன் அப்படின்னா, நான் வந்து உண்மையாக வந்து சொல்லணும்னா ஒரு உண்மையான வாக்குமூலம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கமே வந்து எனக்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்திருந்தது. அதாவது என் கூட சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்குன்னு சொல்ல வரீங்க. உங்களுக்கு நான் வந்து இந்த குரு காலனை கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாதர் வந்து ரொம்ப சுவீராக ஒரு புக்ஸ் வந்து படிச்சுட்டே இருப்பார். அவர் எனக்கு எப்பயோ சொல்லிகிட்டே இருப்பார், புக் படி படி படின்னு. அப்போலாம் எனக்கு வந்து புரியல, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் வந்து வருத்தப்படுறேன். ஓகே, முன்னாடியே நம்ம படிக்க ஆரம்பிச்சிருந்தா என்னதுக்கு எவ்வளோ புக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உணர ஆரம்பிச்சேன். ஓகே, இதே மாதிரி எல்லாருமே உணர்ந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த உணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு தோன்றதாக மட்டும் இல்லாமல் புத்தகங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நல்ல தாட்டோட இன்றைக்கி முடிச்சிக்கலாம். திருப்பி நாளை காலையில் 7 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். இது ஹாலிக்ஸ் பழகும் இனியவாய் இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.